வணக்கம் அண்ட் வெல்கம் டு போனாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளுங்க. அதனால் எல்லோரும் காலையில் நல்ல பசங்களாட்டம் எழுந்து குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லை இல்லைங்க, சொல்கிறேன் வாங்க. விநாயகர் சதுர்த்தி விளாக்லேயே நான் சொல்லியிருந்தேன், நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு மெம்பர் வந்திருக்காரு, அவரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போவே கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்களே. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம புது காரை தான் டெலிவரி எடுக்க போகிறோம். இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால 2-3 கார் டெலிவரிங்க. அதில் நம்ம கார் தான் ஃபஸ்ட்டு டெலிவரி. செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. நிறைய டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி எந்த கார் வாங்கலாம், எந்த கார் நம்ம பட்ஜெட்குள்ளே வரும், மைலேஜ் எவ்வளோ தரும், இப்படி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக ரெனால்ட் டைபர் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அதுவும் ஏன் குறிப்பாக ரெனால்ட் டைபர் எங்களோட கனெக்ட் ஆச்சுன்னா, என் பையனும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால இந்த காரோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். அதனால நாங்கள் இந்த காரோடவே ஃபிக்ஸ் ஆகிட்டோங்க. அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்த என் பையன், நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு இந்த கார் வேல்யூ ஃபார் மணின்னே சொல்லாங்க. கார் வாங்கினா ரெனால்ட் டைபர் தான் வாங்கணும்னு சொல்வார். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சாச்சுங்க. இப்போது மிச்சம் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சாச்சு. நம்ம காரை பார்த்துடலாங்களா? பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. இன்றைய நாயகன் காருக்கு மாலெல்லாம் போட்டு ரெடியாக இருந்தார். கவரும் போட்டு வச்சுருந்தாங்க. என் பசங்க என்னையும் அவரையும் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சுங்க. அங்கே கார் ஷோரூம் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. இருந்தாலும் என் பசங்க நம்ம காரு நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால சரி நாங்களே ஓப்பன் பண்ணோம். அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ணி விஷ் பண்ணாங்கங்க. அப்புறம் அவங்களே காருக்கு பூஜையும் போட்டு கார் சாவியை கையில் கொடுத்தாங்க. பூனா ஆப்பிங்க. நான் 2 வீலர் நல்லா ஓட்டுவேன், ஆனால் கார் ஓட்டினது இல்லைங்க. ஆனாலுமே காரில் டிரைவர் சீட்டில் ஃபஸ்ட்டில் உட்காந்து பார்த்தேன். சூப்பராக இருந்ததுங்க. கார் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்குற அக்சசரிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மற்றும் சர்வீஸ் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் இந்த காரை ஏன் சூஸ் பண்ணோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் முதல்ல 2-3 பிராண்ட் கம்பெனிஸ் கார் வச்சுருந்தோங்க. ஃபியட்டு, அம்பாசிடர், அப்புறம் செகண்ட் ஹேண்டில் ஒரு இண்டிகா கோல்டு கலரில் இருந்ததுங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த கோல்டு இண்டிகா ரொம்ப அட்டாச்சாக இருந்துச்சு. அப்புறம் மாருதி ஷிஃப்ட் இருந்துச்சு ஒயிட் கலரில். அந்த காரை நாங்கள் ட்ராவல் கம்பெனியில் விட்டுட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு கார் வாங்கலான்னு முடிவு பண்ணும்போது திரும்பவும் செகண்ட் ஹேண்டு கார் தான் வாங்கலான்னு முதல்ல முடிவு செய்தோம். முடிவு செஞ்சு தேடும் போது அதில் உள்ள விஷயங்கள் நமக்கு நிறைய தெரிஞ்சதுங்க. நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதும் இருந்தது. காரோட இயர் பார்க்கணும், இன்ஜின் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், இன்சூரன்ஸு, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம செக் பண்ண வேண்டியிருந்தது. அதில் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகலைங்க. சரி செகண்ட் ஹேண்ட் வேணாம், புது காரே வாங்கிடலான்னு முடிவெடுத்த போது எந்த கம்பெனி கார் வாங்கலான்னு நம்ம பட்ஜெட்குள்ளே வரும்னு யோசிக்கும் போது கார்னாலே மாருதி ஷிஃப்டோட இன்ஜின் தான் பெஸ்ட்டு. அதில் டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் செய்தோங்க. வேகனார் கூட பார்த்தோம். அவங்க ரொம்ப பொறுமையாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் எனக்கு 7 சீட்டர் வாங்கணும்னு ஒரு ஆசை. நம்ம ஃபேமிலி இப்படியே இருக்காது இல்லைங்களா? நாளைக்கு ஃபேமிலி பெருசானாலோ இல்லை ரிலேஷன்ஸ் வந்தாலோ 5 சீட்டர் கார் பத்தாது. அதனால் நான் 7 சீட்டர் வாங்கலான்னு என்னோடய கருத்தை சொன்னபோது சரின்னு அப்ரூவல் ஆச்சு. ஆனால் பட்ஜெட்டும் பார்க்கணும் இல்லைங்களா? காரோட ஆக்சசரிஸ் எல்லாம் செக் பண்ண பிறகு நம்ம கார் டெலிவரி எடுத்துகிட்டு வந்தோம். Etika, Innova, La Rombo Castlinger, Namlamara middle class, Conja Yosikivendirko. Avla number budget ilan solitanga. Budget friendly number Renault Triber Kamo, Namayanga miss panano. 5-seater budget, 7-seater car Varmoda, Avena miss pano solan pakla. Seri, என்ன கார் வாங்கலாம் choose பண்ணியாச்சு. அடுத்து காரோட கலருக்கு வருவாங்களா? எம் பையன் அதாங்க ரெனால்ட்ல வர்க் பண்ணிட்டு இருந்தால அவருக்கு இந்த டஸ்க் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஃபரண்டாவும் இருக்கும்னு சொன்னாரு. Renault Tribe அப்படினாலே இந்த கலர் தான் ட்ரேட்மார்க். அட்வர்டைஸ்மென்ட்ல கூட இந்த கலர் தான் வரும் பாருங்க அப்படினு இந்த டஸ்க் கலர் தான் வேணும்னு கேட்டாரு. ஆனா எங்க வீட்டு வாலு கடைக்குட்டிக்கு இந்த பீகாக் கலர் தாங்க பிடிச்சிருந்தது. இது தவிர ஒயிட் கலரும் இருந்தது, சில்வர் கலரும் இருந்ததுங்க. Already Maruti Swift number white color தான் வெச்சிருந்தோம். அதனால white color வேண்டாம்னு சொல்லிட்டேன். கடைசியா அந்த ராயல் ப்ளூ தாங்க செலக்ட் ஆச்சு. இந்த கலர் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த கார்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஒரு ரெண்டு சீட்டை நாம ஈஸியா எடுத்துட்டு அதை நம்ம லக்கேஜ் எடுத்துட்டு வரும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சீட்டுக்கு கவர் கூட கொடுத்திருந்தாங்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் நம்ம பங்குக்கு நாம சின்னதா ஒரு பூஜையை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. முதல்ல கார் நம்ம வீட்டுக்கு வரும்போது ஜம்முன்னு இருக்கு இல்லைங்க. என் பையன் என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு என்ன பேட்டி எடுக்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். நான் என்ன சொல்வேங்க, இவ்வளோ நாள் 5-seater கார் இருந்தது, இப்போ 7-seater கார் ஒரு கெத்தா இருக்குன்னு சொன்னேன். சரி நம்ம இந்திய நாயகனுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னா எப்படிங்க? கார் மட்டும் இல்லை, பைக் அப்படி எந்த வண்டினாலுமே நம்ம அவங்கள ஒரு மெம்பர் மாதிரினா ட்ரீட் பண்ணணும். அப்போ தான் அவங்கள நம்ம சேஃப்டியாக பார்த்துப்பாங்க. சரி காருக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். என் பையன் நம்ம காருக்கு மயில் வாகனம்னு பேர் வச்சுருக்காரு. மயில் கலரில் இருக்கிறதுனால சும்மா கெத்தாக பெருசாக இருக்கிறதுனால மயில் வாகனன்ற பேர் சூட் ஆகும்னு எனக்குமே தோணுச்சு. அதனால் அந்த பேரே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நல்ல வெயில், அதான் ரொம்ப டயர்டாகிட்டோம். ஒர்க்கிங் டே வேறு பாருங்கள். அதனால் வேறு எங்கேயுமே போகலை, நேராக 12 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் நான் சிம்பிளாக சமையல்லாம் செய்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேங்க. சாயங்காலமாக ஒரு சின்ன அவுட்டிங் போனோம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரும் ஒன்றா போனோங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே என் பசங்க கார் வாங்கினதுக்கு சின்ன ட்ரீட்டாக கிரில்டு சிக்கனும் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ புரட்டாசி மாதம் ஆச்சேன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, நம்ம கார் ஆவணி மாதமே வாங்கிட்டோம். அதில் தான் நம்ம பிள்ளையாருமே ஜம்முன்னு ட்ராவல் பண்ணி வந்தார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது டிஎல்எஃப் பக்கத்தில் நைட்டில் சூடாக பிரியாணி விற்றுட்டு இருந்தாங்க. சரி பிரியாணியை பார்த்த பிறகு நம்ம நாக்கு சும்மா இருக்குமா, அதுக்குமே ஆதரவு கொடுப்போன்னு 2 பேக்கெட் வாங்கி உள்ளே போட்டோங்க. அப்புறம் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நைட்டில் நம்ம காரோட கலர் பார்க்கும்போது சூப்பராக சும்மா கெத்தாக இருக்குங்க இல்லைங்க. மயில் வாகனம் அப்படின்ற பேர் நல்லா ஆப்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.